புதுமண தம்பதியினர் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களைப் போல ஒருவித டென்ஷன் உடனேயே முதல்வர் அறைக்குள் நுழைவார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருந்தாலே பாதி வெற்றிதான். தாம்பத்திய உறவுக்காக முதல் முறையாக இருவரும் நெருங்கும் போது அனுபவமின்மையால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். எனவே எதை பற்றியும் கவலைப்படாமல் பொறுமையுடன் கையாள்வது அவசியம். உறவு தொடங்கும் முன்பே அவசரப்படாமல் சிறிது நேரம் முன் விளையாட்டுகளில் ஈடுபடலாம். இது பெண்ணை அச்சுறுத்தாமல் பரவசமூட்டும். முதல் நாளிலேயே வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காக பரிசோதனை முயற்சியில் ஈடுபட வேண்டாம், ஏனெனில் அது விபரீதமாகிவிடும். பெண்ணிற்கு வலி ஏற்படுவது இயற்கை. சிலருக்கு கன்னித்தன்மை இழப்பதன் காரணமாக ரத்தம் வர வாய்ப்பு உள்ளது. இதனால் பெண்ணிற்கு பதற்றம் ஏற்படும். எனவே பெண்ணின் பதற்றத்தை போக்கி சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டியது ஆண்கள்தான். முதல் இரவின் போது எல்லா பெண்களுக்குமே ரத்தம் வர வேண்டும் என்று அவசியமில்லை. ரத்தம் வரவில்லை என்றால் அந்த பெண் கன்னி தன்மை அற்றவளாக இருப்பாளோ என்ற சந்தேகம் வர தேவையில்லை. ஏனெனில் இன்றைய சூழ்நிலையில் சைக்கிள் ஓட்டுதல், உடற்பயிற்சி செய்தல் போன்ற காரணங்களால் கன்னித்தன்மை ஜவ்வு கிழிந்து போக வாய்ப்பு உள்ளது. எனவே ரத்தம் வரவில்லை என்றாலும் அதை எண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உடனடியாக குழந்தை பெற வேண்டாம் என்று நினைக்கும் தம்பதியினர் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதற்கேற்ற பாதுகாப்பான உறவை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். கர்ப்பம் தவிர்த்த பின்னர் கவலைப்படுவதை தவிர வருமுன் காப்பது நல்லது. நம்மை நிரூபித்து காட்ட ஆகிய வேண்டும். முதல் நாளிலேயே மிகவும் சேட்டை இருக்க வேண்டியது அவசியமில்லை, ஏனெனில் பெண்ணுக்கும் அது முதல் தான் இரவு தானே. பெண்ணுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய வாய்ப்பும் இல்லை. நீங்கள் என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அது அவர்களை பரவசமூட்டவே செய்யும். முதல் நாள் என்பது அறிமுகமாகவே இருக்கட்டும், மென்மையாகவே அது தொடங்கட்டும். அப்போதுதான் மறுநாட்களிலும் வரும் நாட்களிலும் எதிர்பார்ப்பும் அதிகமாகும், உறவும் போர் அடிக்காமல் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.